இன்னைக்கு சுதா யார் கூட விளையாடிட்டு இருக்கா தெரியுமா? தன்னுடைய நிழல் கூட. நீங்க எப்பயாவது உங்களுடைய நிழலை நல்லா கவனிச்சிருக்கீங்களா? அது காலையிலயும் சாயங்காலமும் ரொம்ப நீளமா தெரியும். அதே மாதிரி மதிய நேரத்துல நிழல் சின்னதா தெரியும். நாம என்ன பண்றோமோ அதே தான் நம்ம நிழலும் திரும்ப பண்ணும். நிழல் கூட விளையாடுறது ரொம்ப ஜாலியான விஷயம். உங்களுக்கு இந்த நிழல் எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு சுதா ஒரே ஆர்வமா இருக்கா. அவன் நிழல் பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டா, எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்னு இன்றைய அன்றாட வாழ்வில் அறிவியல் ஒலி நாடகத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல், அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். அம்மா, சுனிதா ஆண்டி ரெண்டு பேரும் சீக்கிரமா தோட்டத்துக்கு வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். இந்த சுதாக்கு என்னாச்சு, ஏன் இப்படி கத்துறா? சுனிதா வாங்க, என்னன்னு போய் பாக்கலாம். விழுது சுதா, அதனால உன் முகம் கருப்பா தெரியுது. சூரியன் கொஞ்சம் நகரட்டும், நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து போட்டோ எடுக்கலாம், சரியா? என்னது, முகம் கருப்பா தெரியுதா? இப்ப காலையில நல்லா வெளிச்சமா தானே இருக்கு. நல்ல கேள்வி சுதா. சரி வா, இப்ப நம்ம ரூமுக்குள்ள போய் இத பத்தி பேசுவோம். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தோட்டத்துக்கு வரலாம், சரியா? சுதா, போய் அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு வரியா? எதுக்காக ஆண்டி? எனக்கு தெரிஞ்சு சுனிதா ஆண்டி புதுசா ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணி காட்ட போறாங்க போல. கரெக்டா சொன்னீங்க சுதாமா. சுதாமா, நீங்க இந்த ரூம்ல இருக்கிற லைட்ட ஃபுல்லா ஆஃப் பண்ணுங்களேன். சுதா, இப்போ உன் பக்கத்துல இருக்கிற அந்த சுவத்துல டார்ச் லைட் அடியேன். ஆண்டி, டார்ச் லைட் அடிச்சிட்டேன் பாருங்களேன், இந்த சுவர் எவ்வளவு வெளிச்சமா தெரியுது. ஆமா சுதா, இப்ப உன் கைய அந்த டார்ச் லைட்டுக்கு முன்னாடி கொண்டு வா. கொண்டு வந்துட்டேன் ஆண்டி. இப்ப அந்த சுவத்துல இருக்கிற வெளிச்சத்துக்கு என்னாச்சு? என்னோட கை மட்டும் சுவத்துல கருப்பு கலர்ல தெரியுது ஆண்டி. ஆமா சுதா, இதுதான் நிழல். சரி சுமிதா, ஆனா நிழல் ஏன் கருப்பு கலர்ல தெரியுது? நான் அடுத்ததா அத பத்தி தான் சொல்ல போறேன். ஒரு பொருள் வெளிச்சத்துக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதோ அதுக்கு ஏத்த மாதிரி அதோட தன்மை பிரிக்கப்படுது. அதாவது ஒளி புகக்கூடியது, ஒளி கசியக்கூடியது அண்ட் ஒளி புகாதது. ஒளி புகக்கூடிய பொருட்கள்னா வெளிச்சத்தை தனக்குள்ள முழுசா உள்ள போக விடும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா காத்து, சுத்தமான தண்ணி, சுத்தமான கிளாஸ், இதுல எல்லாம் வெளிச்சம் கடந்து போக முடியும். சில பொருட்கள் தனக்குள்ள கொஞ்சம் வெளிச்சத்தை மட்டும்தான் உள்ள விடும், அதுதான் ஒளி கசியக்கூடியது. இதுக்கு உதாரணம்னா ஆயில், ஒரு டிஷ்யூ பேப்பர், பட்டர் பேப்பர், இது மாதிரி இதுல எல்லாம் வெளிச்சம் கொஞ்சமா தான் கடந்து போக முடியும். பட்டர் பேப்பரா? இதுதானே நம்ம பின்ஹோல் கேமராக்கு யூஸ் பண்ணோம். அப்போ அது ஒளி கசியக்கூடிய பொருளா ஆண்டி? நல்லா கவனிச்சிருக்க சுதா, வெரி குட். அடுத்ததா நான் என்ன சொல்ல போறேன்னா, ஒரு பொருள் மொத்தமா வெளிச்சத்தை மறைச்சிருச்சுனாலோ இல்ல எந்த வெளிச்சமும் அந்த பொருளை கடக்க முடியலைனாலோ அதுதான் ஒளி புகா பொருள். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்மளுடைய உடம்பு, இந்த சுவர், மரங்கள், இதை எல்லாத்தையும் சொல்லலாம். சரி நீ சொல்லு சுதா, உன்னோட கை ஒளி புகும் பொருளா, ஒளி கசியும் பொருளா, இல்ல ஒளி புகாத பொருளா? ஒளி புகாத பொருள் ஆண்டி. வெரி குட் சுதா. ஒரு ஒளி புகாத பொருளை லைட்டுக்கு முன்னாடி வச்சா அது வெளிச்சத்தை மறைச்சு அந்த பொருளோட நிழல் அப்படியே அந்த வெளிச்சம் படுற இடத்துல தெரியும். இப்போ சுவத்துல டார்ச் லைட் அடிச்சு உன் கைய வச்சு மறைக்கும் போது நிழல் அப்படியே விழுந்துச்சா? சரி, இப்ப லைட்ட கொஞ்சம் ரைட் சைடு நகட்டு. வாவ் ஆண்டி, நிழலும் நகருது. இதே தான் இன்னைக்கு நம்ம தோட்டத்துல நடந்துச்சு. சூரியன் ஒளி தரக்கூடிய பொருள், வாழைமரம் ஒளி புகாத பொருள். சூரியன்ல இருந்து வெளிச்சம் வாழைமரத்துல படும்போது மரம் வெளிச்சத்தை மறைச்சு அந்த நிழல் உமுகத்துல விழுந்துச்சு. மரத்தை தாண்டி வெளிச்சம் போகாததுனால அது எப்பவுமே இருட்டாதான் இருக்கும். இது செம்மையா இருக்கே ஆண்டி. இப்ப ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு, சூரியன் நகர்ந்து போயிருக்குமா? வாங்க ஆண்டி, நம்ம போய் வாழைமரத்தோட நிழல் என்னோட முகத்துல விழுதான்னு செக் பண்ணி பாப்போம்.
சரி வா போய் பார்க்கலாம். இங்க பாரு சுதா, சூரியன் நகர்ந்து போயிடுச்சு, இந்த மரத்தோட நிழலும் நகர்ந்துருச்சு பாரு. இப்ப சரி சுதா. ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். ரொம்ப வெயில்ல விளையாட போனா அம்மா திட்டுவாங்க, ஆனா நீங்க என்னைக்காவது நிழலோட விளையாடி இருக்கீங்களா? இல்ல பொம்மலாட்டம் பாத்திருக்கீங்களா? அதுல நிழலை எப்படி அழகா பயன்படுத்துறாங்கல்ல? நிழலோட விளையாடின இல்ல பொம்மலாட்டம் பார்த்த உங்களுடைய அனுபவங்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அன்றாட வாழ்வில் அறிவியலின் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம். நன்றி.